பிக் பாஸ் சீசன் 7 இருந்து பிரதீப் அவர்களை கமலஹாசன் ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பியிருக்காரு. பிக் பாஸ்லயே இந்த வாட்டி டைட்டில் வின் பண்ணக்கூடிய போட்டியாளராக இருந்த பிரதீப் கமல் அவர்கள் ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பினதை பார்த்த பிரதீப் மற்றும் பிக் பாஸ் ரசிகர்கள் கமலுக்கு எதிராகவும் பிக் பாஸுக்கு எதிராகவும் தற்போது குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரதீப் பண்ண தப்பை விட பிக் பாஸ் வீட்டுல இருக்கக்கூடிய பல கண்டஸ்டன்ட் பல தவறுகள் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பத்தி பேசாம பிரதீப் டார்கெட் பண்ணி வெளில அனுப்பியிருக்காங்க, இது அன்பேரா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பிரதீப்புக்கு முன்னாடி இதே போல சம்பவங்கள் பல பேர் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு பிக் பாஸ் தொடங்கத்துல முதல் டாஸ்க்லயே வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் வந்து ஐஸ்வை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க, ஒரு சண்டை கூட வந்திருக்கும். அப்படி இருந்தும் ஐசு அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்ததா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஐசு அவர்கள் ஒரு நாளைக்கு 10 கெட்ட வாரத்துக்கு மேல பேசிட்டு இருக்காங்க. அதே போல ஐசுவும் நிப்சனும் லிப்லாக் வரையும்லாம் வந்து போனாங்க. அதெல்லாம் பத்தி பேசாம பிரதீப் அவர்களை வெளில அனுப்புனது, பிரதீப் அவர்கள் பெண்களுக்கு எதிராக செயல்படுறார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பிரதீப் வீட்டுல இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வெளில அனுப்பியிருக்காங்க. பிரதீப்பை வெளில அனுப்ப முக்கிய காரணம் என்னன்னா அவர் தான் இந்த பிக் பாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான போட்டியாளர், அவர் கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ண போறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜோவிகா, பூர்ணிமா, ரவீனா மற்றும் ஐசு, மாயா போன்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்பை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு செங்கல் கொடுத்து ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வெளில அனுப்பியிருக்காங்க. கமலஹாசனும் பிரதீப்பால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாதுகாப்பு இல்லை, முத பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம், வீட்டுக்கும் நாட்டுக்கும் அதுதான் முக்கியம், என்னுடைய முடிவு இதுதான்னு சொல்லி பிரதீப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பியிருக்காங்க. ஸோ பிரதீப்பை ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புனதில் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஷி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு கோஷி வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்பை வெளில அனுப்புனது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட விசித்ரா அவர்கள் பிரதீப்பை வெளில அனுப்புனது தப்பு, அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும், ஸோ வார்னிங் கொடுத்துட்டு அடுத்து அவன் தப்பு பண்ணா நீங்க ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம், அவன் அந்த அளவுக்கு பெரிய தப்பு எதுவுமே பண்ணலையே, நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் ஏதாச்சும் கண்டிச்சிருப்பேனே, பெரிய சண்டை வரலையே, இருக்கிற ஆம்பளை என்ன ஆம்பளை தானே, நீங்க போய் பிரதீப்பை பெண்களுக்கூட அபியூஸ் பண்ணும்போது சண்டை போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பிரதீப்புக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. அப்படி இருந்தும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொன்னதுனால பிரதீப் அவர்களை கமலஹாசன் வந்து வெளில அனுப்பியிருக்கார். மேலும் இதற்கு முந்தைய சீசன்ல அசீம், தனலட்சுமி இது மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பல, பிரதீப்புக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த பிக் பாஸ் பிரதீப் ரசிகர்கள் பிக் பாஸ் ஃபெயில்டு, பிக் பாஸ் வந்து டிசாஸ்டர் ஆயிடுச்சு, பிக் பாஸ் இனிமேல் நாங்கள் பார்க்க மாட்டோம், பிரதீப்பை வந்து ஏமாத்திட்டாங்க, பிரதீப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வெளில அனுப்பிட்டாங்க, ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் பிக் பாஸோடைய டிஆர்பி குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்றார் போல பிக் பாஸோடைய டிஆர்பி இனி வரும் நாட்களில் குறைய போகுது. ஸோ பிரதீப்பை கமலஹாசன் வெளில அனுப்புறதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமல் வெளியே பண்ணுங்கள்.